guys, welcome back to KFFT Gaming channel. In this video, we are going to talk about this is a hacker content. A hacker is going to walk around the wall. He 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 is going to later time kadikala anal na idu edukala inda content upload pannala seri idu edho inimel uttona inno late aite povunu inda video edit panna adhaadu voice kuduk aarambichitan okay inda nai edhu edukullareyo poondu povan paarunga tu naravu naravu naravittu povan yo avala da yavanaachi naduvula vandana kirinjirum andha alavuku poran idu vandu na நான் வந்து இது கோல்டு 4ல இருந்தப்போ இந்த ஹேக்கர் வந்தான் கோல்டு 4லயே ஹேக்கர் வரான் இன்னும் இதுக்கு மேல மூணனா அவ்வளவுதான் நடக்குது இப்போ நான் கரெக்டா டைமண்ட்ல இருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுக்கும்போது நான் கரெக்டா டைமண்ட்ல இருக்கேன் நான் அத சொல்லிட்டேன் டைமண்ட்ல தான் இருக்கானே சரி ஓகே நம்மளோட KFFT லைவ் சேனல்ல நீங்க இன்னும் follow up on subscribe on subscribe பண்ணிக்கோங்க நான் வீடியோ அப்லோட் பண்றேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்ச கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்க அதை பாத்துக்கோங்க அப்புறம் அது முடிஞ்சா நீங்க அதை பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற லிங்க் அந்த சேனல் என்ன நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல பண்றோம் கண்டிப்பா பண்ணுவோம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு Okay, இவ்வளோ ஸ்பீடாக இந்த நாய் போகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ ஸ்பீட்லாம் போகல இந்த அட்டை பாட்டு ஒன்றுமே தெரில வாழாக்கு மட்டும் பண்ணிட்டு வந்துருக்குது இதுக்கு ஹெச்ஆர் டாக் பண்ண தெரில ஸ்கோ அதுனா ஹெச்ஆர் டாக் பண்ணல எதுவுமே பண்ணலை சும்மா வந்திருக்கான் கடமைக்குன்னு வந்திருக்கான் இங்கே பாருங்களேன் இவன்ட்ட எந்த ஹேக்குமே கிடையாது ஹெச்ஆர் டாக் கிடையாது ஆண்ட் நாக் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி இந்த வாழாக்கா மட்டும் எப்படியோ ஸ்கிரிப்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கான் இது ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருக்கான் வாலாக் ஃபைலை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் விளாண்டுட்டு சரி நான் இன்னும் கொஞ்சம் வேறு எவனாச்சும் ஒரு நல்ல ஹேக்கராக வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டுருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறதுலே அட்டவாட்டு ஹேக்கராக வந்திருக்கான் ஆனால் நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னே தெரில பாருங்கள் கேவலமாக விளாட்றான் பாருங்கள் இவனுக்கு விளையாட கூட தெரில காரு ஏதோ இவனா இவன் கையிலலாம் ஹேக் பண்ணாமல் காரை கொடுத்தாலும் ரெண்டே நிமிஷத்தில் காரை உடச்சி தூள் தூள் ஆக்கிடுவான் அந்த அளவுக்கு ஓட்டுறான் இவனா கடைசியில் இவனுக்கு ஒரு சம்பவம் ஒன்று போடும் பாருங்கள் வரும் பாருங்கள் அது வேறு லெவல் இவனும் சுற்றுவான் 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 காரிலே சுற்றிட்டு கிடப்பான் அந்த நாய் எங்கே போவானே தெரியாது ஆனால் போய்கிட்டே இருப்பான் போகிறான் போகிறான் ஒரு முடிவே எல்லாம் போகிறான் எங்கெங்கேயோ சுற்றுவான் லூஸு மாதிரி சுற்றுவான் பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல ரொம்ப பெருசாக போகுதுன்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டான் இந்த நாய் டெலிபோர்ட்டாக கூட பண்ணல டெலிபோர்ட்டாக்கு நினச்சிடாதீங்க நான் தான் கட் பண்ணேன் ஓகே இங்கே பாருங்கள் நான் இதுலேயும் இங்கேயும் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க கார் ஆல்ரெடி எவனோ ஒருத்தன் டேமேஜ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த கல்லுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா கடைசி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கோம் இப்படிலாம் வந்து கல்லுக்குள்ளே உட்காந்தா என்ன பண்ணுவாங்க இந்த நாய் நான் அவனோட பாட் ஐடியில் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இவன் யூஸ் பண்ணுற ஐடியில் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவன் பெட்டு வச்சுருக்கான் ப்ளஸ் அந்த எலிட் பாஸ் அந்த அது ஏதோ ஒரு எலிட் பாஸ் அதோடய தலை வச்சுருக்கான் ஒரு சில கண்ணுக்கு ஸ்கின்னு வச்சுருக்கான் க்ளோவல் ஸ்கின்னு வச்சுருக்கான் ஆனால் எதுக்காக இந்த பாட்டு நாய் மெயின் ஐடியில் ஹேக் பண்ணணும் நானே ரிப்போர்ட் எழுதி விட்டேன் இவன் ஐடி பேன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு தெரில
அவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், என் ஐடி பேன் ஆச்சுன்னு என்ன பண்ணுவான்னு தெரில. அதுவும் என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐடி பேன் ஆகக்கூடாதுன்னு கரெக்டாக யாராச்சும் ஸ்பெக்டேட் பண்ணும்போது மட்டும் நல்லவ மாதிரியும் நடிச்சுட்டு, என் ஸ்பெக்டேட் இல்லாதப்போ என்ன பண்ணுவானுங்க, ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த மாதிரி கூட அவன் பண்ணல, அப்படியே உட்காந்துட்டு ஹேக் பண்ணுறான். ரெண்டு பேர் தான் அவனை பார்க்குறான், ஏன்னா ரெண்டு பேர் தான் அவனை சாவடிச்சான், ரெண்டு பேர் தான் பார்க்குறான், அதுவும் நானும் இன்னொருத்தன். அவ்வளோதான், என்னையும் செவத்துக்குள்ளே வந்து தாக்கணும், இல்லைன்னா என்னை இவனால் தொற்று கூட முடியாது. என்னட்ட வாழாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் வச்சாடாக்கில் ஹேக்கே முதல்ல வாழாக்க தவிர வேறு எதுவும் இல்லை. பாருங்க, ஜோனில் அடி வாங்க ஒரு தொலைவும் வெளியே வருவோம். இது பொறுக்காத இன்னொருத்தர் மேலே இருந்து இவனை அடிக்க ட்ரை பண்ணுவான். இவன் முதல்ல அவனை அடிச்சிருவானா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எனிமி இருக்கான்னு. உடனே என்ன பண்ணுவோம், அவன் க்ளோவில் போட்டு கவர் எடுத்துருவான். ரொம்ப நேரம் இப்படியே தான் பண்ணிட்டு போன, க்ளோவாலே நின்றுட்டு போனுங்க. அப்புறம் அந்தான ஒருத்தவன் பார்த்துட்டு இவன் க்ளோவில் அடிச்சிட்டு இருக்கிறதுல சிரிப்பே வந்துடுச்சு. ஆனா இவன் ஹேக்கரா, இவன் பாட்டுமா இருக்கான் அப்படின்னு. க்ளோவில் அடிச்சிக்கிட்டு இருக்கான் அவன், அவன் க்ளோவில் அவனே உடச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவான், எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி கார் எடுத்தெல்லாம் நீங்கள் வருவான், இங்கே வந்தால் இவனுக்கு உள்ளெழுத்து காலி. ஒரு 20-30 இருக்குது, நான் எழுத்தை போடுவான். உடனே என்ன பண்ணுவோம், காரை தூக்குவான். காரை தூக்கிட்டு இப்படிமா திருப்புறதுக்குள்ளே அவன் போட்டு ரிமோன் உட்பேக்கரில் போட்டு சாட்டாக வச்சு இவளை சாவடிச்சிருவான். இது சொன்னாக்கா வேற லெவல், AC-18. நான் ஒரு லைக்கை போட்டு வெளியே வந்துடுவேன். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய், நாளே நாளை பேசு.